நன்றிகள் வணக்கம். நம்ம இன்றைய வீடியோவில் பார்க்குறது குன்னத்தூரில் நடக்கக்கூடிய பொன்கனியம்மன் தேர் திருவிழா நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ சென்ற செவ்வாய்க்கிழமை நடந்திருக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கே வந்து பார்த்தோன்னா தங்கை நாட்டுமாடி காலை கன்றுவாய்க்கூறுன்னு பார்த்தோன்னா வண்டி மாடு எல்லாமே வந்திருக்கு. இந்த பொன்கனியம்மன் தேர் திருவிழா எப்படி நடக்குது என்ன ஏதுங்கிற தெரியல, அப்படியே பதிவுக்குள்ளே போய் பார்த்தலாம். அதே மாதிரி என்னென்ன இளைஞர்கள் ஒருத்தர் இருக்கீங்க பார்த்தோம். நம்ம குன்னத்தூர் தேர் திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா மயிலை மாடு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து வந்தார். இது வந்து பார்த்தீங்கன்னா கொம்பு எதனா பயிர் கொம்புக்கு தான் வருங்களா? பயிர் கொம்புக்கு தான் வருங்க. அகல தலை அகல கொம்புல வருங்க. இது இப்போ வந்து நிறமாசங்க, நிறமாசம் சொல்லியிருந்தாரு. அதே வந்து பார்த்தீங்கன்னா மடி இறக்கம் வந்துருச்சுன்னு ஒரு அதிகபட்சமாக ஒரு கண்ணுக்கு போக 1.5 லிட்டர் பால் பீச்சு, ஒரு 4 நாள் அதிகபட்சமாக கண்ணு போட்டுருன்னு சொல்லுவார். இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் அப்படியே அண்ணங்கிட்ட கேட்க போகிறோம். வாங்க அப்படியே பதிவுக்கு போயிடலாம். 42 ரூபா விலை சொல்றேங்க. அண்ணா வணக்கம். சொல்லுங்க உங்க பேர் என்ன? செந்திலுங்க. செந்தில். எந்த ஏரியாவில இருந்து வந்திருக்கீங்க? கோர்கல் பாளையங்க. கொளப்பூலூர்ந்து 4 கிலோமீட்டர். மேற்க 4 கிலோமீட்டர். தால்குனி. தால்குனி குதிரைக்கல் பாளையங்க இருக்கு. அதேதாங்க. அதேதான் பக்கத்துல தான். சரிண்ணா, இப்போ நம்ம பார்த்துருக்கிற இந்த மயிலை பசு வந்து நெறிமா செனை நீங்க. ஆமாம். இதுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துனது என்னென்ன சேர்த்துருக்கீங்க? எண்ணெய் வந்து செவலை சேர்த்திக்கிறேன். செவலக்காலை. சரி சரிங்க. செவலக்காலை சேர்த்திக்கிறேன். அதே மாதிரி செவலக்கன்று பொட்டக்கன்று போட்டாலும் செவலை தான் போடு, காலக்கன்று போட்டாலும் பொட்டை பொட்டை தான் வரும். செவலையில் தான் வருங்க. செவலையில் தான் வரும். சரி சரி சரிண்ணா. இது வந்து ஈல்டு அதுதான் வரும். ஈத்தெல்லாம் எத்தனை ஈத்துனா இறங்கி இருக்கு? 2 ஈத்து போட்டு 3 ஆணிக்கு. இது வயிற்று இருக்கிறேன் 3 ஆணிக்கு. 3 ஆணிக்கு. சரி சரி சரி. இது பல்லுனா? பல்லு 6 பல்லுக்கு உள்ளக்காட்டி கடை முளைச்சிட்டு இருக்கு. கடை முளைப்பு. சரிங்க. இது இப்போ விலை என்ன விலை என்ன சொல்றீங்க? 42000 சொல்றேங்க. 42000. 33000 போறியானாங்க கொடுக்கலன்ட்டுங்க. சரி. பால் அளவுனா? பால் அளவு? பால் அளவு 2 லிட்டர் வரும். கண்ணுக்கு போக 1.5 லிட்டர் வெச்சலாம். 1.5 லிட்டர் பேச்சலாம். சாயங்காலம் 1.5 போய் பேச்சிக்கலாம். இப்போ சுழ வேண்டியதில்லை. சுழியெல்லாம் சுத்த காலது அணைக்கு தேவையில்லை. எந்த கிடையாது. சரி சரி. இது போக வேற நாட்டு மாடுகள் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்களா? அது எத்தனை ஜோடி இருக்குதுங்க? 3 ஜோடி இருக்கு. 3 ஜோடி. சரி சரி சரி. 3 ஜோடி இருக்கா? ஆமா. சரி சரிங்க. அது என்ன ரேட் வருதுங்க? ஒவ்வொன்று 95, 80 இந்த பசுமாடு எதுவும் சேட்டையில எதுவும் கிடையாது? பாத்திரம் எதுவும் சேட்டையில கிடையாது? குதிரைக்கல் கறக்கணும். இந்த மாடு இல்லைன்னா அந்த வண்டி ஏறுது போட்டுக்கணும். போட்டுக்கணும்.
செந்தில் வாட்ஸ்அப் நம்பர் அதேதான். யாராவது இப்போ வந்து ஏதாவது வீடியோ கீடியோ அனுப்பிச்சு சொல்றாங்க வண்டி உழவு அங்க இருக்கிறதா எப்படி அந்த இருதுகளை எப்படி வண்டி பழக்க உழவு பழக்க எல்லாமே இருக்கு. எங்ககிட்ட வேலை பழகாத பண்டை இருக்காது. வேலை பழகாத பண்டை இருக்காது. சரி சரி, வண்டி உழவு ரேக்ல எல்லாமே மலமான அந்த இது சொல்றீங்களா அதுவா எடுத்து எட்நூத்தி எழுபது நாற்பத்தொன்னு தொள்ளாயிரத்தி நாற்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு பேர்னா செந்தில் செந்தில் குதிரைக்கல் பாளையம் போட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல அப்படியே வரும். சரிண்ணா ஓகே சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணா. இந்த நிறைமாத மயிலை பசு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வண்டி மாடுகளும் வந்து பார்த்தோன்னா இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். கொங்க வண்டி மாடு இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா லம்பாடி ரக காலையில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். தேவை இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா அதனால தொடர்பு பார்த்து கட்டுக்கலன்னு சொல்லியிருந்தார்.